இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தல நடபடிகள் அதிகாரம் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாடல் பாடி மகிமைப்படுத்தணும். பிரியமானவர்களே, நம்ம வீடுகளில் குடும்ப ஜபம் செய்யும்போது சரி, சில வீடுகளில் ஜப குழுக்களை வைத்து நடத்துவீர்கள், ஜபம் செய்வீர்கள். ஆனால் அது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது, அதை கேட்கிற ஜனங்களுக்குள்ளாகவும் ஒரு மாற்றம் உண்டாகும். பாடலை பாடி நம்ம மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதிக்கும் போது அந்த பாடலின் சத்தத்தை கேட்கிற ஜனங்களுக்குள்ளாகவும் ஒரு மாற்றம் வரும். ஒரு போதகர் அவங்க லைஃப்பில் நடந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டதை உங்களோடு கூட இந்த காலை வேளையில் ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன். அந்த போதகருடைய வீட்டில் காலையிலும் மாலையிலும் நல்ல பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்களா? ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டில் இப்படியாய் ஜப குழுக்கள் காலையிலும் மாலையிலும் நடக்குமா? இந்த பாடலின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த ரெண்டு அரசாங்க அதிகாரிகள் இந்த பாடலை கேட்டே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களாம். தொடர்ந்து காலப்போக்கில் இவங்க ஜபத்தை விடலை, தொடர்ந்து பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. இந்த ரெண்டு அரசாங்க அதிகாரிகளும் இவங்க வீட்டுக்கே ஈவினிங் டைம் அந்த ப்ரேயரில் கலந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். பிரியமானவர்களே, அந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் சந்தித்தார். இயேசுவை அறியாமல் இருந்த இந்த ரெண்டு அரசாங்க அதிகாரிகள் சந்திக்கப்பட்டதுக்கு காரணம், பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இடத்துலிருந்து தேவ பிரசன்னம் கடந்து போச்சு. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு அரசாங்க அதிகாரிகளும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாய் மாற்றப்பட்டார்களாம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அது வீணாய் போகாது. பாடலை பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அது வீணாய் போகாது. உங்களுக்கு மாத்திரம் அது ஆசீர்வாதம் இல்லை, வெளியில் கடந்து போகிற அந்த ஜனங்களும் சந்திக்கப்படுவாங்க. தேவ பிரசன்னத்தினால அவர்கள் ஈர்க்கப்படுவாங்க. தொடர்ந்து ஜபத்தை விடாமல் செய்யுங்க. உங்கள் வீடுகளில் பாடல் சத்தம் கேட்கட்டும். தேவனை பாடல் பாடி மகிமைப்படுத்துங்க. உங்கள் வீடுகளில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். நீங்கள் வசிக்கிற அந்த தெருவில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, இதே சம்பவம் தான் அப்போஸ்தல நடபடிகளில் பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில் தேவனை துதித்து பாடல் பாடி மகிமைப்படுத்துகிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த சிறைச்சாலைக்காரன் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தார். நடந்த சம்பவம், அவங்க துதித்து பாடல் பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது எல்லாருடைய கட்டுகள் கலண்டு போனது. அங்கே ஒரு பெரிய அசைவு உண்டாகிறது. சிறைச்சாலைக்காரன் ஓடி வருகிறார். ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே தான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, பாடலின் சத்தம் சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அவங்க குடும்பங்கள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரை பாடல் பாடி மகிமைப்படுத்துகிற இடத்தில் தேவ பிரசன்னம் கடந்து வரும். அது வற்றாத நதியாய் பாயும். அநேகருடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமாய் கடந்து போகும். ஒருவேளை உங்க வீடுகளில் குடும்ப ஜபம் இல்லாமல் இருக்கலாம். ஜெபியுங்கள், குடும்பமாய் உட்கார்ந்து தேவ சமூகத்துல காத்துருங்க, பாடல் பாடி மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா.
நல்ல வார்த்தை எங்களுக்கு தந்திரே நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தரங்களை கிருபைகளை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், அது ஒரு நாளும் வீணாய் போகாது. உங்களுக்காகவும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் விசேஷமா எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.